இந்நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறந்ததொரு ஆய்வுரையை வழங்கிய கெழுதகை நண்பர், எங்கள் வீட்டில் இல்லத்தில் இருப்பவர்களால் அனைவராலும் போற்றப்படுபவர், மதிப்பிற்குரிய தாப்பா அவர்களே, இந்நூலை பெற்று இந்த திருமண மண்டபத்தையும் இலவசமாக அளித்த வள்ளல் தன்மை கொண்ட அருமை நண்பர் சந்திரசேகர் அவர்களே, இப்பொழுதும் நாம் என்னுடன் தொடர்புடைய பல பிரச்சனைகளில் இணையான கருத்துடைய பூவிளவின் நண்பர்கள் கோ சுந்தரராஜன் அவர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கு கொண்டிருக்கின்ற எனது நண்பர்களே, எனது மாணவர்களே, பேராசிரியர்களே, முன்னாள் துணைவேந்தர்களே, எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தாப்பா அவர்களை தான் அழைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுக்கவில்லை. எனது நண்பர்கள் எப்பொழுதுமே நான் ஒரு கூட்டாக சேர்ந்து எடுக்கிற முடிவு ஒரு சிறந்த நுட்பமான அறிவாக இருக்கும் என்பதிலே நம்பிக்கையுடையவர். நம்ம ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கலெக்டிவ் விஸ்டம் இஸ் சுப்பீரியர் என்று. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற வரையில் பலர் பேரை நாங்கள் ஆய்வு நடத்தினோம். அப்பொழுது நண்பர்கள் சொன்னார்கள், தாப்பா அவர்களை அழையுங்கள் என்றார்கள். ஏனென்றால் அறிஞர் தாப்பா அவர்களை நான் நன்றாக அறிவேன். கிட்டத்தட்ட சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருடைய இதே மாதத்தில் இவருடைய பேச்சு என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த நூலில் நான் முழுமையாக படித்தேன். அந்த நூலில் நான் அவரை அழைத்ததையும் மறவாமல் எழுதியிருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சி நடைபெறும். அப்பொழுது ஒரே ஒரு முறை தான் ஒரு துணைவேந்தர் கேட்டார் என்னை, ஒவ்வொரு முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஏன் இருவரை அழைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் அவருக்கு ஒரே பதில் சொன்னேன், பொருளாதாரம் என்பது ஒரு வாழ்வியல் கூறாக நாம் பார்க்க வேண்டும். பொருளாதார கூற்றிலேயே ஒரு அடிப்படை கூற்று ஒன்று இருக்கிறது என்றேன். என்ன என்றார் அவர், அறிவியல் பயின்றவர். நான் சொன்னேன், எக்கனாமிக்ஸுக்கு நாலு காரணிகள், பொருளாதாரம் உருவாவதற்கு நாலு காரணிகள் இருக்குது அப்படின்னு நான் எடுத்து எடுப்பில் நுழைவில், அதாவது மேல்நிலை பள்ளியிலே சொல்லிக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கல்லூரியில் முதலாக சொல்லுவோம். என்னன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத, உற்பத்தி காரணிகள் யாவை, அதான் முதல் பதில் கேள்வியும் பதில் அதான். நிலம், லேண்ட், லேபர், உழைப்பு, ஆர்கனைசேஷன், கேபிட்டல், இந்த நாலு இல்லாமல் உலகம் இயங்க முடியாது, பொருளாதாரம் இயங்க முடியாது. நிலம் இல்லாமல் முதல்ல உலகமே இல்லை, அதுக்கப்புறம் உழைப்பு இல்லாமல் மூலதனமே கிடையாது, உழைப்பு தான் மூலதனம், அதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அப்படி இருக்கிறப்ப அமைப்பில் இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிடுறீங்க, மூலதனத்தில் பயிற்சி பெற்றவங்களை கூப்பிட்றீங்க, ஏன் உழைப்பில் உழைப்பாளிகளை கூட உருண்டோடி கொண்டிருக்கின்ற தலைவர்களை ஏன் அழைக்கக்கூடாது என்று கேட்டேன். சரியான பதில் சொல்லிவிட்டீர்கள், நான் எதுவும் பேசவில்லை. இந்த கேள்வியை எதற்காக உங்களிடம் கேட்டேன் என்றால், அவர் சொன்னார், நாளைக்கு ஏதாவது தொடர்ந்து இந்த துறைக்கு கம்யூனிஸ்ட் வராங்கன்னு யாராவது கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்லணும்னு சொன்னார். அதற்கு இதை நான் வந்து ஒரு தர்க்க ரீதியாக பதில் சொன்னேன். அப்பொழுது தாப்பா அவர்கள் வந்து பேசிய பேச்சு மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 42 வல்லுநர்கள் 22 நாட்கள் பேசினாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து சீஃபே வந்து பேசினார், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க தெல்லு முழுகலாம் எடுத்து சொன்னார். ஏன்னா அது வந்து கருத்துரையாடல் தானே ஆசர். இப்போ அவங்கெல்லாம் பேசின பிறகு தாப்பா பேசினார். அந்த 42 மாணவர்களும் தாப்பாவுடைய பேச்சு தான் மிக சிறந்த பேச்சு என்று சொன்னாங்க.
அது இதுக்காக சொல்லலை, இந்த காரணத்துக்காக சொல்ல. திருக்குறளும் ஒரு காரணம் என்னன்னா, அறன் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னா, அறத்தின் சிறப்பை நன்கு அறிந்தவரையும் தன்னைவிட மூத்தவரையும் உள்ள அறிவுடையவர்களின் நட்பை பெறும் வகையில் ஆய்ந்து அறிந்து ஒருவன் அத்தகைய நட்பினை பற்றி கொள்ள முயல வேண்டும் என்று வள்ளுவம் சொல்லியிருக்கு. வள்ளுவத்தின் அடிப்படையில் தான் நான் தாப்பாவை நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, தாப்பாவுடைய அண்ணன் அவர்கள் கந்தசாமி கன்று கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்க பொழுது, அவர் பெரிய அறிஞர், சோவியத் ட்ரேடை பற்றி அழகான ஒரு ஆய்வை வழங்கியவர். அதை எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியல, சோவியத் ட்ரேடை பற்றி அவர் எழுதியிருக்கார். அந்த எனக்கு அவர் கடைசி காலத்தில் அந்த ஆசிரியராக இருக்கும்போது அவரிடம் பயின்ற ரெண்டு ஆய்வு கற்றையே என்ன தேர்வாளராக தேர்ந்தெடுத்து அனுப்பினார் கந்தர் கன்று. அந்த அருமையான கட்டுரைகள் அந்த, ஏன்னா அவர் சாதாரணமாக ஒப்புதல் அளிக்க மாட்டார். இந்த பேச்சுங்கிற நூல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாப்பா ஒருத்தருக்கு பயந்திருக்காருன்னா உங்கள் அண்ணனுக்கு பயந்திருக்கான்னு தெரியுது. பாலதண்டாயுதத்தையும் பெரியவர் கல்யாண சுந்தரத்தையும் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், அண்ணாவை அண்ணாவோட பேசுகிறப்ப அவர் பட்ட முரண்பட்டதையும் அதற்கு அண்ணா அவருடைய பேச்சையும் குறிப்பிட்டு வீட்டுக்கு போனோன்னு முதல்ல பாலதண்டாயுதமும் மூத்த இவர் கல்யாண சுந்தரமும் என்னை கடித்தார்கள், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கடித்தார்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர் வந்து எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, தாப்பா வந்து ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தது, அவங்க அப்பா ஆசிரியர் அம்மா ஆசிரியர், அதுலேயும் மனதில் பட்டதென்று சொல்லிவிடுவார். அதற்கு பிடிக்காமல் இருக்கலாம், எல்லா கருத்தும் எல்லோருக்கும் பிடித்தது என்று எந்த காலத்திலும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அது ஜனநாயகமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை வலியுறுத்துகிற விதமும் இருக்கு. அந்த வகையில் தாப்பா அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு மிக பொருத்தமானவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெருந்தகைமை ஆளர். நான் இந்திய பொருளாதாரம் இருளில் ஒளி என்ற நூலை எழுதினேன். அதை படிச்சுட்டு பெரியார் திடலில் பேசுகிறாரு, நாங்கள் உட்காந்துருக்கார், யாராவது பொருளாதாரம் பயில வேண்டுமென்றால் இந்திய பொருளாதாரம் இருளில் ஒளியே கண்டிப்பாக படிக்க வேண்டும்னு சொல்கிறார். அது மட்டுமில்லை, அதற்கு பிறகு அதை தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதுகிறார், இந்திய பொருளாதாரத்தை பற்றி மிக சிறந்த புத்தகம். அந்த புத்தகத்துக்கு என்னை அணிந்துரை வழங்க வேண்டும் என்று கேட்குறார். நான் அப்போ கூட சொல்லியிருக்கேன், இதே கருத்தை அந்த நூலில் பதித்திருக்கேன், என்னை விட அறிவிலும் வயதிலும் மூத்தவர் என்னை அணிந்துரை வழங்குவாது, கேட்பதிலே எனக்கு ஒரு பெருமிதத்தையும் அளித்தவர் தாப்பான்னு அந்த நூலில் தொடக்கத்தான். அதே தான் இப்பயும் நான் இங்கே கூறுகிறேன். அதே போன்றே நமது சுந்தரராஜன் அவர்கள், சுந்தரராஜன் கூட சொன்னார், எனக்கு அதை நதிகளில் இணைப்பில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, ஆனால் அவர் சொன்னார், எப்போதுமே இந்த நாட்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ காவேரிக்கும் பிரச்சனையை பற்றியும் சொன்னாங்க, கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது, மழை மட்டும் ஒழுங்காக பெஞ்சிட்டான், எக்ஸஸ் ரெயின் வந்துடுச்சுன்னா அதை வெளியிட்டு தான் ஆகணும், அல்லது அங்கே அணை உடைஞ்சிரும், கர்நாடகாவும் இருக்காது. அப்போ நம்ம அவங்க அதிக மழை பெஞ்சால் வாங்குகிற ஒரு மாநிலமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் பல வல்லுநர்கள் அறிகையில் டிஸ்ட்ரெஸ் பீரியட் தான் சொல்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரெஸ் பீரியடில், அதாவது ரெண்டு பக்கமும் மழை பெய்யாமல் ரெண்டு பக்கத்துக்கும் நீர் தேவை, அப்பொழுது எப்படி அந்த நீரை பங்கிட்டுக்கொள்வது தான் வல்லுநர்களுடைய அறிக்கை. எனக்கு தெரியும், கர்நாடகத்தில் பொருளாதாரத்தில் பெரிய மேதைகள் இருந்தாங்க, நஞ்சுண்டப்பான்னு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் மெம்பராக இருந்தார், ஒரு பெரிய இடத்து பிள்ளை அவர். அவர் துணைவேந்தரா இரண்டு முறை இருந்தவர் கர்நாடக பல்கலைக்கழகத்தில். அவர் ஒரு முறை இதே மாதிரி புத்தாக்க பயிற்சி பள்ளிக்கு அவர் ஒரு இணைப்பாளராக இருந்தார். நாங்கள் போன உடனே நாகநாதன் வில் நவ் ஸ்பீக் ஆன் காவேரி இஷ்யூன்னு சொன்னார். நான் எனக்கு கொடுத்த தலைப்பு வேறு, ஆனால் அவர் என்னை சொன்ன உடனே நான் இந்த
பல கருத்துக்களை முன்வைத்தேன். அவர் என்ன சொன்னார், கர்நாடகாவில் இருக்கிற கர்நாடக வெறியர்கள் யாரை தாக்குறாங்க தெரியுமா? நாகநாதன், பணக்கார கர்நாடக தமிழனையவனையும் தாக்கறதில்ல, ரோட்டில் படுத்திருக்கான்ல அவன் விவசாய அவனை தான் போய் அடிக்கிறானுங்க, என்ன கொடுமை. ஆகவே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுங்கிறார். இன்னொருத்தர், இதெல்லாம் நான் இந்த அவையில் பதிவு செய்ய வேண்டும், நம்ம வந்து எந்த பிரச்சனையும் ஒரு ஆய்வு கண்டோட்டத்தை பார்க்கணும். என்ஆர் ஷெட்டின்னு ஒருத்தர் பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர், அவர் என்னை கூப்பிட்டு ஒரு தேர்வுக்கு கூப்பிட்றார். பேராசிரியர்கள் தேர்வுக்கு நான் குழு உறுப்பினராக போகிறேன். துணைவேந்தர் தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறார். மூணு கர்நாடகக்காரர் இருக்கான், ஒரு தமிழன் இருக்கான், ஆனால் மூணு பதவி தான் இருக்குது, நாலு பேருக்கு எப்படி பங்கிடுறதுன்னு என்னை கேட்குறாரு. நான் சொன்னேன், காவேரி பிரச்சனையிலே பங்கிட முடியாத தவிச்சிக்கிட்டு இருக்க நாங்களை என்ன போய் நீங்கள் இப்படி கேட்கலாமான்னு கேட்டேன். விளையாட்டா இல்லை, காவேரி பிரச்சனையிலையும் கர்நாடகா செய்வது தவறு என்றால் தவறு தான். இங்கே வீராசாமி எப்படியாவது இந்த பேராசிரியர் பதவியில் அவர் அமர வேண்டும் என்று சொன்னார் மதுரைக்காரர் வீராசாமி. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க உங்கள் நண்பர்கள், அவங்ககிட்ட பேசினா முதல்ல பேசிட்டு வாங்க, இன்னொரு திரையில் ஒரு பேராசிரியரை மாற்றம் செஞ்சு கொடுக்குறேன், இந்த நாலு பேரையும் தேர்ந்தெடுத்துலாங்கிறார். நான் போய் அந்த ரெண்டு பேர்ட்டையும் சண்டை சமாதானமாக போங்கன்னு சொன்னேன். ஒருவர் இறந்துட்டார், என்எஸ் நஞ்சகூடான்னு, டிஎஸ் நஞ்சகூடா, ரெண்டு பேரும் ஒரே இருக்கார். நான் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, நாலு பேரையும் தேர்ந்தெடுத்தோம். அந்த வீராசாமி சென்னை பெங்களூர் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் தலைவராக மூன்று ஆண்டுகள் இருந்தார். இப்போ இருக்கிறார் இன்னொரு பேராசிரியர், மூத்த பேராசிரியர், தேவகோடாவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். தேவகோடா ராமகிருஷ்ணகிட்டக்கெல்லாம் பொருளாதார ஆலோசகராக இருந்தார். திம்மையா, பேராசிரியர் திம்மையா, 85 வயது உடையவர். அவரும் எனக்கு நண்பர், அவர் அழைத்து பலமுறை பேசியிருக்கேன். அவர் சொன்னார், வீரப்பனை கூட சுட்டது தப்புன்னார். என்னங்க எப்படி பேசுகிறீங்கன்னு, இந்த கர்நாடகக்காரன் வாழுத்தனம் பண்ணதை கொஞ்சம் நிறுத்தம்ல பயந்துக்கிட்டுன்னு சொன்னார். இது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் நாம் வெறியர்களை பார்த்து நம்ம, அவர் என்ன சொன்னார் திம்மையா, ரெண்டு மாநிலங்களில் நேர்மையான அரசியலும் நேர்மையான நிர்வாகமும் நடந்தால் இந்த காவிரி பிரச்சனையை தீர்வு காண முடியும்னு சொன்னார். முதல்ல தூர் வாருங்க, தண்ணீரை சேமியுங்கள், ரெண்டு மாநிலத்திலும் நீர்ப்பாசன சில புதுமை முறைகள் எல்லாம் வந்திருக்கு, அந்த புதுமை முறைகளை எல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி தான் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையிலையும் இப்போ சொன்னாங்க. பாகிஸ்தானுக்கு நான் சீனாவுக்கு போனதை பற்றி கூட சமீபத்தில் எழுதியிருந்தேன் இந்த புத்தகத்தில் கூட. அதுதான் எனக்கு ப்ரொவோகேஷன் இந்த தலைப்பை. ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தை கீழே இருக்கிற ஒரு பள்ளி, வேளாண் பள்ளி, அங்கே என்னை அழைச்சிட்டு போனாங்க. நான் விரும்பி கேட்டேன். அப்போ அங்கே அழிச்சிட்டு போனப்போ என்ன கேட்டேன்னா, அங்கே ஒரு சீன மொழியில் எழுதியிருந்தது. என் கூட வந்த மொழிபெயர்ப்பாளர் தமிழ், ஆங்கிலம், சீன மொழி மூன்று நன்றாக தெரிந்தவர். அவர் சொன்னார், சிறு நெருப்புகளும் நெருப்பு பொறிகளாகலாம் அப்படின்னு மாசேதி இங்கே 1936 இது துவங்கினாரு. இப்போ கூட இன்றைக்கி இந்து பத்திரிகையில் வந்திருக்கு, 7500 மைல் மாசேதேங்க நடைப்பயணமாக செய்து தான் புரட்சி செய்தார். ஊர்புறத்தில் வழியாக தான் அவர் செய்தார் என்று இப்பொழுது சீனாவுடைய நேர் இந்த லாங் மார்ச் நெடும்பயணத்துடைய 80வது விழாவை கொண்டாடுறாங்க. இப்போ மாசேதேங்க பற்றி நினைக்கிறாங்க. எந்த நாட்டிலையும் இந்த உலகமயமாதல் கொள்கை பெரும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு தாக்கம் என்னென்னா முதலாளிகளை கட்டுப்படுத்தாமல் இருந்துட்டாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் முதலாளிகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்தாங்க. இது கட்டுப்பாடு அற்றது என்று சொன்னாங்க. கட்டுப்பாடு அற்ற தடையற்ற வணிகம், தடையற்ற வணிகங்கிறது உலகத்தில் எந்தமே கிடையாது. தேர் இஸ் நோ ஃப்ரீ ட்ரேட், தேர் இஸ் நோ ஃபேர் ட்ரேட். தடையற்ற வணிகமும் கிடையாது, நேர்மையான வணிகமும் கிடையாது. ஆதிக்க நாடுகள் தான்
இந்த வணிகத்துடைய சட்டங்களை வகுக்கின்றன. அந்த சட்டங்களில் இன்றைக்கி டபிள்யூடிஓன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, உலக வர்த்தக நிறுவனத்தில் ஜனநாயகமே கிடையாது, ஓட்டெடுப்பு முறையே கிடையாது. கிரீன் ரூம்னு ஒன்று இருக்குது, பச்சை அறைன்னு. அந்த பச்சை அறையில் அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் அஞ்சு பேரில் அதிகமாக அந்த ஓட்டை எடுக்கிற அல்லது உரிமை கொள்ளுகிற மூணு நாடுகளுக்கு தான் இருக்குது, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு. அவர் சொன்னது தான் சட்டம். இன்றைக்கும் உலக அளவில் அவர்கள் சொல்லிய தடையற்ற வணிகம் எங்குமே நடக்கலை. அமெரிக்காவுக்கு தடையாக இருக்கிற எந்த பொருளையும் அமெரிக்காவில் நம்மளால் விற்க முடியாது. இன்றைக்கும் இந்தியாவில் நடக்கிற, இந்தியாவில் இருக்க நுகர்பொருள்களை எடுத்து பார்த்தா, நுகர்பொருள்கள் தான் அதிகமாக விற்குது. நுகர்பொருள்களை யார் உற்பத்தி செய்கிறாங்க என்பதையும் நம்ம யோசிக்க வேண்டும். இது போன்ற அடிப்படையான பிரச்சனைகளை ஒட்டி தான் இந்த எக்கனாமிக்ஸ் வருது. இந்த நுகர்பொருள்களை தயாரிக்கிற கொக்கோ கோலா உதாரணம், வேஸ்ட் உதாரணம், இந்த எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள் தான், பவுடர்கள் உதாரணம். ஆனால் நான் 1980 என்னுடைய பிஹெச்டி, ரெண்டு பிஹெச்டியே மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் எக்ஸாமினராக இருந்து ஆய்வு நடத்தினாங்க. என்கிட்ட 27 பிஹெச்டி, அதில் 2 பிஹெச்டி மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில், 84 கிரனாவெஸ்கின்னு ஒரு பெரிய பொருளாதார பேராசிரியர் அங்கே இருந்தார். அவர் ஒரு முறை 84 தமிழகத்துக்கு வந்தார், ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொன்னார், இந்தியாவுக்கு தேவையான இறக்குமதி என்னன்னு கேட்டார். வெள்ளக்காரங்காலத்திலேருந்து இறக்குமதி நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி இறக்குமதி? நுகர்பொருள் இறக்குமதி தான் வெள்ளக்காரனும் செய்தான். இப்பயும் அதிகமாக நுகர்பொருள் இறக்குமதி தான் நடக்குது. அது நுகர்பொருள் உற்பத்தி பன்னாட்டு நிறுவனம் இங்கே செய்யுது, அதான் மேக் இன் இந்தியான்னு இவர் சொல்கிறார். நம்ம மோடி அவர் நம்மளை ஏமாத்துறாரு. மேக் இன் இந்தியா கிடையாது. இங்கே இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு குறைந்த மின்சாரத்தில், தடையற்ற மின்சாரத்தில், குறைந்த நீர் ஆதாரத்தில், குறைந்த நிலத்தில் அதிக லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா அவர் சோவியத் கிரனாவிஸ்கி என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு தேவையானது என்னான்னு கேட்டார். நான் அவர் பெரிய அறிஞரவர், அவர் இருக்கார் என்னன்னு தெரியல. அவர் சொன்னார், கேபிட்டல் கூட்ஸ், கன்சூமர் கூட்ஸ் அப்படின்னார். நாங்கள் எங்களுக்கு தெரியும் கேபிட்டல் கூட்ஸ்னால் மூலதன பொருள். ஒரு டிராக்டரை கொண்டு வந்து நம்ம, அது ஒரு மூலதன பொருள். அதை கொண்டாந்து இறக்குமதி செய்தால் டிராக்டர் என்ன செய்யும்? நிலத்தில் போய் உழும், உற்பத்தியை மட்டும்தான் செய்யும். ஒரு மோட்டாரை கொண்டாந்து இறக்குனீங்கன்னா அது கன்சூமர் கூட, அது புகையை கக்கும், பெட்ரோலை இழுக்கும், இம்போர்ட் பண்ணி அது கொடுக்கணும், மூச்சு திணறும், ஏழைகள். அதனால் இந்தியா நீட்ஸ் மோர் கேபிட்டல் கூட்ஸ் தன்னுடைய பொருளாக. இதை தான் நேரும் உணர்ந்து கேபிட்டல் கூட்ஸை செக்டாரை அதிகமாக உற்பத்தி செய்யணும்னு 5 திட்டங்களில், குறிப்பாக 2வது 5 திட்டத்தில் சொன்னார். ஆனால் இதையும் மறந்துட்டோம். இன்றைக்கு அவர் உலகம் பூரா ஒரு கன்சூமர் இசம் சொல்கிறாங்கள்ல, நுகர் கல்ச்சர், பேராசை, அதை தூண்டுதல். இன்றைக்கி இந்தியாவில், தமிழ்நாட்டில் கழிப்பறைகள் கிடையாது, ஆனால் கழிப்பறை இல்லாத வீட்டில் 4 செல்லு இருக்கு. கழிப்பறை இல்லாத வீட்டில் 4 செல்ஃபோன்கள். அந்த 4 செல்ஃபோன்கள்த்த குறைஞ்சது 40,000 ரூபா. அந்த 40,000 ரூபாவில் ஒரு அருமையான கழிப்பறையை அவர்களே கட்ட முடியும். இதுதான் போதைப்பொருள் மாதிரி நுகர்பொருள்களை ஊக்கிவிருக்கிற இதற்கு. அதனால தான் நான் விளம்பரத்தை கூட தாக்கியிருக்கேன். இந்த வணிக விளம்பரம் இருக்க, அந்த விளம்பரம் வந்து வணிகமாக சுரண்டலாங்க. புள்ளி விவரத்தை படி பார்த்தா, இன்றைக்கு மத்திய சர்க்காரே சொல்லுது, தொலைக்காட்சியில் ஏடுகளில் வர விளம்பரங்களில் 80 விழுக்காடு போலியானவை. நம்ம போலி பொருளே வாங்குகிறோம், போலி பொருளையே வாங்கிக்கிறோம், ஏமாறுறோம். அவனும் வரி கட்டுறதில்லை, நம்மளை ஏமாத்துறாங்க, வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். இதுதான் இந்திய பொருளாதாரம் இந்த உலகமயமாதல் கொள்கைக்கு பிறகு மாறிவிட்டது. அதனால தான் இந்த பல பொருளாதார பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். நம்ம நாட்டுக்கு இறக்குமதி தேவை. எந்த மாதிரி இறக்குமதி தேவை மக்கள் முடிவு பண்ணல. இன்றைக்கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்து பத்திரிக்கையில்,
நரசிம்மராவ் ரெண்டு விஷயத்தில் யாரையுமே கேட்கலன்னு. ஒன்று, இந்த குளோபலைசேஷனை கொண்டு வரது கேட்கல. ரெண்டாவது, பாபர் மசூதி இடிக்கிறத கண்டுக்காமல் இருந்துட்டார் அப்படின்னு ஆதாரத்தோடு ராமகோட் ரெட்டி இன்றைக்கி இந்து பத்திரிக்கையில் எழுதியிருக்கார். இதெல்லாம் நம்ம எல்லாம் இதெல்லாம் எப்படி வருது செய்திகள்லாம், நம்மளுக்கு வர செய்திகள் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக தான் வருது. அதற்காக தான் இந்த நூலை நான் எழுதியதனுடைய காரணம், தொடர்ந்து எழுதுவதற்கு காரணம், இளைஞர்கள் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால சிற்பிகள் அவர்கள் தான். அவர்கள் வந்து தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்க வேண்டும். நமது நாட்டில் இருக்கிற பொருள்களை நமது நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய சக்திகள், ஆற்றல், தொழில்நுட்பம் இருக்கிற பொழுது அதற்கு முன்னுரிமை அளிக்கிற ஒரு போராட்ட களம் இந்தியாவில் அமைய வேண்டும். அந்த களத்தை, அந்த களப்பணியை இளைஞர்கள் செய்ய வேண்டும் என்பது தான் நோக்கம். அதனால்தான் இன்றைக்கு இங்கே பேசிய பேச்சுகள் அனைத்தும் ஒளிப்பதிவாகக்கூடிய யூடியூப்பில் வந்துரு போகும் இந்த பேச்சு பூரா. அதனால்தான் எனது மகன் ஏழு சொன்னார், இந்த நூலில் இங்கே இது ஒரு கருத்துரையாடல் கூட்டம், அனைவரும் வாருங்கள் என்று. ஆகவே இவ்வளோ தூரம் இந்த விழாவில் பொறுமையாக இருந்து எல்லோருடைய பேச்சு கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.